ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்வின் ரோஸ் சேனல். இன்னைக்கு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட், காட்டுப்பாக்கம் பூந்தமல்லி ஏரியாவில் இருக்கிற ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் பற்றி தான் அவங்களோட ஷேர் பண்ணலாம் இருக்கோம். நார்மலாக வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப கம்மி இந்த ஏரியாவில். அக்ஷர்பவன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, லாஸ்ட் டைம் அங்கே போயிட்டு எங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நாங்கள் திரும்ப அங்கே போகிறதில்ல. நார்மலாக நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வந்து வெளியே போய் சாப்பிடுவோம். ஆனால் இது விஜயதசமி சீசன் அப்படிங்கிறதுனால கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம். சரி, வீட்டுக்கு வர லேட் ஆகுதுன்னு டின்னர் சாப்பிட்டு போடலாம் என்ன கூகுள் கிட்ட கேட்டபோது கூகுள் சொன்ன இடம் தான் இது. ஜாயின் தோசா கிளப். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம், அதாவது பூந்தமல்லி போற ரோட், போர்வலேருந்து பூந்தமல்லி போற ரோட்ல இருக்கு தோசை கிளப். அப்புறம் கிரீம் ஃபர்ஜ், இது ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்துல ரெண்டு ஷாப்பா இருந்துச்சு. உள்ள என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரு காமன் பிளேஸ் இருந்துச்சு, ரெண்டுக்குமே ஒரே ஓனர் தான் நினைக்கிறேன், உள்ள போய் விசாரிச்சா தெரியும். என்றும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட் லைட்ஸ்லாம் போட்டுட்டு பயங்கர எலிகண்ட்டாக இருந்தது, பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு. உள்ளேயுமே வந்து ரெண்டு இடத்துலையுமே, கிரீம் ஃபர்ஜ்லேயும் சரி அதுக்கப்புறமா தோசா கிளப்லையுமே வந்து உள்ளே வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்க மாதிரி இருந்தது. வெளியவே தான் வந்து ஓப்பன் கிச்சன் வச்சுருந்தாங்க. உள்ளே போகும்போது நம்மளுடைய செஃப் மாஸ்டர் வந்து ஏதோ கிரேட் பண்ணி போட்டுட்டு இருந்தார். என்னன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம், வந்து தோசை ரெடி பண்ணிட்டு இருந்தார். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது அவர் செய்கிறதுக்கு. அப்படியே ஒரு 1 மினிட் அவரோட நின்று அவர் என்ன தோசை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த தோசை ரெடி ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் அந்த கல்லே வச்சுட்டு அந்த தோசையை வந்து ஒரு 4 to 5 pieces வந்து கட் பண்ணார். ஆனால் இதை எப்படி தான் சர்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணுன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மெதுவாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பீஸை மட்டும் எடுத்து அவர் பிளேட்டில் வச்சுட்டு மீதி இருக்கிற பீஸை வந்து அழகாக ரோல் பண்ணி நடுவில் வந்து அப்படியே நிற்க வச்சுட்டாரு. பார்க்குறதுக்கு வந்து பயங்கர சூப்பராக இருந்தது. அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அது 3 ரோலையுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் சீஸ் போட்டு கிரேட் பண்ணார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ப்ரெசன்டேஷனு. அதுக்குள்ளே திரும்பி பார்த்தா ஃபேமிலி போய் உள்ளே போய் செட்டில் ஆகிட்டாங்க. சரி, நம்ம போய் புக் எடுத்து ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா 99 டிலைட் ஆஃப் தோசா அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசா இது வந்து இருந்துச்சு. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் தான் நாங்கள் மெதுவாக ஒரு ஷீட்டாக வந்து பார்க்க ஆரம்பித்தோம். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 70 ருபீஸ்லேருந்து அப் 150 to 180 ருபீஸ் எல்லாமே வந்து வெஜ் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ 180 ருபீஸ் தான் வந்து நாங்கள் ஹையஸ்ட் இதில் பார்த்தோம். எல்லாமே வந்து பிட்வீன் 70 to 180 தான் இருந்துச்சு. எல்லா பேஜையுமே வந்து புரட்டி பார்த்துட்டு ஒரு 5 வெரைட்டிஸை வந்து பிக் பண்ணி ஆர்டர் பண்ணோம். உள்ளே வந்து ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. பலூன்ஸ்லாம் கட்டி ரீசெண்டாக தான் இதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 1 வீக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லு பலூன்ஸ்லாம் டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தது. கீழெல்லாம் வந்து பலூன்ஸ் பிங் பண்ணி விட்டுருந்தாங்க. டிகே வந்து பயங்கர என்ஜாய் பண்ணார். சரி, ஆர்டர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் டேபிளுக்கு வந்து எதுவும் வந்து சேரலன்ட்டு வெளியே போய் கிச்சனில் என்னதான் பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தோம். பை, இது என்ன தோசை போடுறீங்க? கேரளா மசாலாவா? மாஸ்டர் வந்து அவரை சுற்றி ஒரு 12 to 15 அந்த மசாலா அந்த மாதிரி பாக்ஸஸ் வச்சுருக்காரு. நம்ம என்ன ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மசாலாஸை வந்து தோசையில் போட்டு மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறாரு. எல்லா மசாலாவையும் போட்டதுக்கப்புறம் வந்து பேரலலாக அவர் இன்னொரு கல்லில் வந்து அடுத்த தோசாவை ஊற்ற ஆரம்பிச்சார். இது மத்ராஸ் பிரியாணியா? எங்களோட ஆர்டர் தான் அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மட்ராஸ் பிரியாணி ஃப்ளேவர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கேரளா மசாலா ஃப்ளேவர். மசாலாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய அந்த மிக்சர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறாரு. ரெண்டு தோசையிலையுமே வந்து அதே ஆக்டிவிட்டியை தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபுல்லாக மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து அதை ஒரு ஈக்குவலாக வந்து தோசைக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாரு. தோசை ரெடியானவுடனே அழகாக வந்து அதை ஒரு 2 பீஸாக கட் பண்ணி பிளேட்டில் வச்சுட்டு ரெண்டுத்தையுமே வந்து உள்ளே அனுப்பிட்டாரு. சரி, எங்கள் டேபிளுக்கு தான் போதே, நான் குயிக்காக டேபிளுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். நாங்கள் எவ்வளோ தான் வெரைட்டியாக தோசை பார்த்தாலும் இங்கே சோட்டா ப்ரோ மட்டும் எப்போவுமே வந்து ப்ளெயின் தான். எனக்கு வந்து ப்ளெயின் சீஸ் தோசா சாப்பிட்டுட்டு இருந்தார். ஒரு சென்னை பிரியாணி தோசை வந்து எனக்கு சர்வ் பண்ணினாங்க.
எங்க வீட்டுல வந்து பெஸ்ட் ஃபுட் ரேட்டருக்கு வந்து அதை நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். சரி, அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். அம்மாவுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ வந்து கேரளா மசாலா தோசை வாங்கியிருந்தார். அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு அவர் எப்பவும் காட்டுமா நல்லா இருந்தாலே வந்து அவர் ஓகே அப்படின்னு சொன்னாலே அது நல்லா இருக்குன்னு தான் இருக்கும். அவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே அடுத்த ஃப்ளேவர் தோசை வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பீஸா தோசை. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அந்த பீஸாவுக்கு மேலே போடுற அந்த 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 ஃப்ளேவர் அப்படியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நார்மலாக அந்த பீஸா சாப்பிட்டு தான் அந்த சீஸ் வந்து அப்படியே த்ரெட் மாதிரி வரும், அதே மாதிரியே ஃபீல் இருந்தது. அந்த தோசாக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சீஸ் த்ரெட்டு வந்து அப்படியே வந்திருந்தது. நம்ம வந்து அதை உடைக்கும் போது இது வந்து அடுத்த ஃப்ளேவர் தோசா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா சீஸ் அப்படிங்கிற ஃப்ளேவரு. பாஸ்தாவையும் சீஸையும் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி மசாலாவாக பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். அதை வந்து ஒரு ஒரு டேஸ்ட்டுமே வந்து நமக்கு யூனிக்காக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதுக்கெலாம் நல்லா பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பன்னீர்லாம் போட்டு ஒரு ஹேட்ரிக் அப்படின்னு ஒரு ஃப்ளேவர் இருந்தது. அது வந்து எங்களுக்கு அவ்வளோவா இம்ப்ரெசிவாக இல்லை. அந்த ஒரு ஃப்ளேவரை தவிர நாங்கள் டேஸ்ட் பண்ண மற்ற எல்லா ஃப்ளேவர்ஸுமே 4-5 ஃப்ளேவர்ஸ் டேஸ்ட் பண்ணோம். எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் பில் பார்த்தீங்கன்னா 880 ருபீஸ் வந்துச்சு, விச் இஸ் ஐ திங்க் இஸ் ஓகே ஃபார் வாட் வி ஹேட். பில் பே பண்ணும்போது தான் விசாரித்தோம் பார்த்தீங்கன்னா இது 3 இயர்ஸாக இங்கே இருக்கான், ஆனால் இந்த அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா பலூன்ஸ்லாம் பே பண்ணி புதுசாக ஒரு ஹோட்டல் திறந்து எப்படி இருக்குமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைக்கிறேன். வெளியே வரும்போது வந்து மினி டிஃபன் ஃபார் 54 ருபீஸ் அப்படின்னு இருந்தது, நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தோசா வந்து சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி வந்து ஒரு ரெகுலர் டிஃபன் ஐட்டம். அதில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸோட கொடுக்கறது வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் த வீடியோ. See you all in the next video.